சின்னம்மா சின்னம்மா முறையில ஒரு அவங்க அவங்க பேர் தந்தா அவங்கள்ட்ட பேசுங்க அந்தாங்க குழந்தனார் வேணும் கார்த்திக் பையனா குழந்தனார் கார்த்திக் வந்து உங்களுக்கு மாமனார் வேணும் மாமனார் முறை வேணும் இந்த பாருங்க உங்களுக்கு சித்தப்பா வேணும் தா இருக்குறாங்க அவங்களே கேட்டுங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்தாங்க அப்படினு ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க அதுல வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு சார் அப்படினு சொல்லுவாங்க என்ன தப்பு பண்ணிட்டாரு தெரியல நாங்க எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டாங்க மோதரம் மேட்டர் தானா ஆமா இந்த ஊர்க்காரரு அவர் பங்கு இருக்குன்னா கோவிலுக்கு எல்லாம் எல்லாத்துலயும் பங்கு பங்குண்டு அதுல ஒண்ணு சந்தேகம் இல்ல கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சா என்னமோ அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க மதுரையை சேர்ந்தனான்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாரு அப்ப டிவியில பாத்தீங்கன்னா என்னடா உக்குனா தான் மதுரையை பத்தி சொல்றாரு அப்படி சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கல வெளியில தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு வெளியெல்லாம் பண்ணிருக்கு முத்துராமனும் அது மாதிரி வெளில பண்ணிக்கிட்டாரு கார்த்தியும் வெளில பண்ணிட்டாரு கௌதம் கார்த்தியும் வெளில பண்ணிட்டாரு விவரமே இப்ப நீங்க சொல்லிட்டு தந்திருக்குது அப்படிங்களா ஊர்காரங்களுக்கு தெரியல கோவில் இந்த கோவில் வந்து நடிகர் கார்த்திக்கு குடும்பத்துக்கும் சேர்ந்த கோவில் ஆமா ஆமா அவங்க வந்து முதக்கரை அவங்க வந்து ஓந்திரியாரு முத்துராமன் தாத்தா வந்து கும்பேஸ்வரம் பண்ணிட்டு போயிருக்காங்க சரி சரி இங்க எல்லாமே ஊர்காரங்க எல்லாருமே பங்காளிங்க தான் இருக்கவங்க நவரச நாயகன் கார்த்திக் அவருடைய பூர்வீக ஊரான ஒக்கநாடு மேலையூர் என்ற ஒரு சிறிய கிராமத்துக்கு தான் தற்சமயம் வந்துள்ளோம் இந்த கிராமமானது தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தாலுக்காவில் அமைந்துள்ளது நவரச நாயகன் கார்த்திக் அவரது தந்தை முத்துராமன் அவர்கள் பிறந்து வளர்ந்த பூர்வீக ஊர்தான் இந்த ஒக்கநாடு மேலையூர் அதேபோல் நடிகர் கார்த்திக் அவரது மகனான கௌதம் கார்த்திக்குக்கும் இதே ஊர்தான் பூர்வீக ஊர் இந்த கிராமத்தில் வாழும் மக்கள் அனைவருமே நடிகர் கார்த்திக் அவர்களது உறவினர்களாகவே உள்ளனர் இந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவருமே கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தங்களை ஓந்தரியர் என்ற பட்டப்பெயரால் அழைத்து கொள்வதில் மிகவும் பெருமை அடைகின்றனர் இந்த கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் கார்த்திக் அவர்களுக்கு நெருங்கிய உறவினர்களாக இருக்கின்றனர் கார்த்திக் பற்றியும் கார்த்திக்கின் தந்தை முத்துராமன் பற்றியும் நம்மிடம் பல தகவல்களையும் பகிர்ந்து கொண்டனர் அதிலும் நடிகர் முத்துராமன் அவர்கள் அவரது இளமை காலத்தில் இங்கு செய்த ஒரு சிறிய தவறு அவரது உயிர் பிரிய காரணமாக இருந்ததாக இந்த ஊர் மக்கள் நம்மிடம் தெரிவித்தனர் அப்படி அவர் என்ன செய்தார் என்பதையும் நாம் தொடர்ந்து காண உள்ளோம் நடிகர் கார்த்தி அவங்களுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முரளி கார்த்திகேயன் இவர் செப்டம்பர் 13, 1960 உதகமண்டலத்தில் அதாவது தற்போதைய ஊட்டியில் தான் பிறக்கிறாரு அவருடைய தற்போதைய வயது 64 ஆகுதுங்க இவருடைய தந்தை தான் முன்னாள் பழம்பெரும் நடிகர் முத்துராமன் முத்துராமன் மற்றும் சுலோச்சனா தம்பதிக்கு மூன்றாவது பிள்ளையாக பிறந்தவர் தான் கார்த்திகேயன் என்ற கார்த்தி தமிழ் திரையுலகில் இவர் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நடிகராக இருக்காருங்க முதல்ல பெண் ரசிகையில் அதிகமாக கொண்ட தமிழ் நடிகராக நடிகர் கார்த்தி விளங்கியிருக்காரு இவருடைய முதல் படம் இயக்குனர் சிகரம் பாரதிராஜா அவங்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற படத்தில் தான் இவர் அறிமுகமானாருங்க இவருடைய வாழ்க்கை துணை அப்படின்னு பார்க்க போனோம்னா இவருக்கு இரண்டு மனைவிகள்ங்க ராகினி அப்படின்றவங்களும் 1988 திருமணம் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு பிறந்தவங்க தான் கௌதம் கார்த்திக் மற்றும் கெயின் அப்படின்ற ரெண்டு பசங்க அதன் பிறகு ரதி அப்படின்றவங்கள ரெண்டாவது 1992 திருமணம் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ஒரே ஒரு மகள் தாங்க திறன் அப்படின்ற பேரில் அழைக்கப்படுறாங்க இப்போ நம்ம நடிகர் கார்த்தி அவருடைய பூர்வீக ஊரான ஒக்கநாடு மேலையூர் அந்த ஊர் உள்ளே வந்தாச்சுங்க இங்கே இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்துமே நடிகர் கார்த்திக் அவர்களுடைய உறவினர்கள் தான் அதில் சில முக்கியமான அவரது உறவினர்களை சந்தித்து அவர் பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களையும் கேட்டிருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் முத்துராமனோட பிறந்த மூணு பேர் சரிண்ணா ஒரு மூத்தவர் முத்துராமன் நடிகர் ரெண்டாவது துறை அவங்க தான் அக்கா தங்கச்சியில் கட்டிக்கிட்டாங்க கரெக்டு நான் தான் தெரியாமல் சொன்னேன் ஏற்கனவே யார் முத்துராமனும் அவர் தம்பியும் அக்காலையும் தங்கச்சியும் கட்டிக்கிட்டாங்க அது வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க சரி அதனால தான் இங்கே டச் விட்டதுன்னு வச்சுங்க அவங்க தங்கச்சி வந்து புலான்காட்டில் கட்டி கொடுத்துருக்காங்க புலான்காடு புலான்காடுன்றது இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஆறு கிலோமீட்டர் சரி அவங்க இருக்காங்களா இன்னமோ அந்த அம்மா இறந்துட்டாங்களா பேரு மல்லிகை அவங்க பேரு சரி அவங்க வந்து நடிகர் கார்த்திக்கு வந்து அத்தை அத்தை மரம் வேணும் இப்ப அவங்க வீட்டுல ஏதாச்சும் விசேஷம் ஃபங்க்ஷன்னா வருவாப்லையா கார்த்தி அவர் கார்த்திக் வர்றது இல்ல ஆனா அவர் முத்துராமர்கள் வந்துட்டு இருந்தாரு அவர் செத்துக்கு பிற்பாடு அந்த குடும்பத்துக்கு டச் விட்டு போச்சு டச் இல்ல கார்த்தியோட வந்து பண்றது இல்ல போறது இல்ல இல்ல அவரு நம்ம ஊர்னு சொல்றதுக்கே தான் யோசிக்கிறாங்களே
ஆனா லேடிஸ் நம்ம ஏரியா இருந்ததுன்னா நம்ம ஜனங்களா இருந்தோம்னா நம்ம தமிழ் ஜனங்களா இருந்தா நடைமுறையில இருக்க நம்ம ஜனங்கள் உப்புநாட்டுக்காரங்க போனாங்க அவங்க அவரை முத்துராமனை பார்க்க விட மாட்டாங்க பார்க்க விடுறது இல்ல பார்க்க விடுறது இல்ல அப்ப மனைவி மனைவி அவர் தம்பி துரையும் இங்க வந்தது அதுக்கப்புறம் வரல ரெண்டு பேருமே போயிட்டாங்க அவர் துரை படிச்சவரே இவரு அஞ்சாவது ஆறாவது படிச்சவருக்கு யாரு துறை அவரு முத்துராமன் தம்பி துறை வந்து கொஞ்சம் படிச்சவரு படிச்சவரா முத்துராமன் எல்லாம் படிச்சவரு தான் பெரிய இப்ப அந்த வீட்டுல வந்து யாரு படிச்சவரு தான் பின்னாடி இருக்க பள்ளிக்கூடம் அதெல்லாம் படிச்சாங்க இதுல படிச்சவரு தான் முத்துராமன் இந்த பள்ளிக்கூடம் தான் எடுத்துங்க வேணாம் சரி சரி இப்ப அந்த முத்துராமன் அவர் பிறந்து வளர்ந்த வீடு இப்ப யார்கிட்ட இருக்கு யார் வச்சிருக்கா இப்ப அங்க அவங்க பங்காளி வீட்டுல இருக்கு தவிடமலை இருக்கு அவங்க வித்துட்டு போயிட்டாங்க அவங்க முத்துராமன் அப்பர் வித்துட்டாரு வித்துட்டு அவங்க வயல்லாம் இருந்துச்சு நல்ல நஞ்ச புஞ்சி எல்லாம் இருந்துச்சு நஞ்சு எல்லாம் வித்துட்டு போயிட்டாங்க நல்ல இடம் எல்லாருமே கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க இப்ப ஊர்ல வந்து இப்போ ஊரில் கட்டுற கோவிலில் வந்து அவங்களுக்கும் பங்கு உண்டு வரி உண்டு பங்கு உண்டு வரி உண்டு எல்லாம் வரிதாரர் அவர் பங்குகார் பங்குகார் அவர் பையன் கார்த்திக்குக்கும் அதில் பங்கு உண்டு உண்டு அவர் பையன் அவர் பேரன் அவர் பேரன் இவர் கௌதம் கௌதம் கார்த்திக்குக்கும் பங்கு உண்டு எல்லாருக்குமே பூரியமாக எல்லாருக்குமே பங்கு உண்டு போய் கேட்டிங்களா இது மாதிரி ஊரில் உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு பங்கு இருக்குது வரி இருக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா கேட்கல கேட்கல அவங்களும் கேட்கலன்னு வச்சுங்க சும்மா சொல்கிறது இங்கே பஞ்சாயத்துக்காரங்களும் கேட்கல அவங்க பண்ணுனா உங்களுக்கு சந்தோஷம் அவங்க செஞ்சாங்கன்னா சந்தோஷம் தான் ஏன்னா கோயில் கட்சி கட்டாமல் இருந்துட்டு ஏன்னா அவங்க உரிமைக்காரா தானே இருக்காங்க அவங்க பங்குக்காரங்க கார்த்திக்கு தெரியுமா உங்களுக்கு பங்கு இருக்குன்னு அவருக்கு தெரியணும் அவ அப்பாரு சொல்லாம இருக்க மாட்டாரு தெரியாது அம்மா சொல்லணும்னா சரி அம்மாக்காரங்க சொல்ல மாட்டாங்க அம்மா முத்துராமன் நடிகர் முத்துராமன் சொல்லி இருந்தாதான் அவங்களுக்கு தெரியும் அவருக்கு பூரியம் கொண்டாடுதாங்கிறது ஆனால் அவங்க சொல்கிறாங்களே என்னன்னு தெரியல இவராக யோஜனை பண்ணி ஏதாவது செஞ்சால் செய்யலாம் சரி 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 ஏதாவது கோயிலுக்கு செஞ்சாருன்னா நல்லா இருக்கும் அவங்க வீடு இருந்த இடம் அது அவங்க வீடு இருந்த இடம் இந்த இடம் இது வீரப்ப மலையார்னு தவிடங்கிற வீரப்ப மலையார் இந்த வீடு தான் அவங்க இருந்த இடம் எது இப்ப இந்த வீடா இவங்க இந்த இடத்துல இருந்தாங்க வீடு அவங்க கட்டினது இல்ல பழைய வீடு இடிஞ்சிருச்சுங்களா பழைய வீடு அவங்களுக்கு இந்த இருக்கு பாருங்க இந்த இடத்துல இருந்து இந்த அவங்க இடத்துல இருந்து இந்த அங்க அந்த அந்த ஆய்வு நடந்து வராங்க நாங்க தங்கச்சி ஆமா அவங்க இருந்த இடம்லாம் அவங்களுக்கு உடன் பங்காளிகள் சரி வெள்ளச்சாமி வந்திரியார் லட்சுமணன் வந்திரியார் சித்திரவேலு வந்திரியார் இங்கிட்டு வைத்திலிங்கம் வந்திரியாருங்கிறவங்க இறந்து போயிட்டாங்க அவர் இந்த கார்த்திக்கு சித்தப்பா வேணும் பக்கத்துல வந்து சித்தப்பா வேணும் கார்த்திக்கு அண்ணன் இங்க முத்துசாமி வந்திரியாருங்கிறவங்க ஓசூர்ல இருக்கிறாங்க அவங்க வந்து ஓசூர்ல ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க குடும்பங்களும் எல்லாம் பங்காளியெல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு வீடு இங்கன்னு இருக்குது அஞ்சு ஆறு வீடு அவங்களுடைய வீடு இருக்குது கார்த்திகைக்கு இவங்கெல்லாம் வந்து சின்னம்மா அதுவோ வேணும் சின்னம்மா சின்னம்மா முறையில் இவங்க அவங்க பேர் தந்த அவங்கள்ட்ட பேசுங்க இருந்தாங்க கார்த்திகை பற்றி கேட்டி எடுக்கிறாங்க அவங்க சின்னம்மா அதை நீ வச்சுங்க அவங்க நீங்கள் என்ன சொல்லிட்டே சொல்லுங்க அவங்க யாருன்னு சொல்லுங்க அவர் முத்துராமனுக்கு நீங்கள் என்னம்மா வேணும் குழந்தனார் அவங்களுக்கு முத்துராம அவரோட அண்ணன் வகையில் நீங்கள் திருமணமாகி வந்திருக்கீங்க இங்கே நடிகர் கார்த்தியெல்லாம் இங்கே இந்த ஊருக்கு வந்திருக்காரா பார்த்ததே இல்லை நீங்கள்லாம் உறவினர்லாம் உங்களுக்கு தெரியாது தெரியாது அப்பா கூட இங்கே வந்திருக்காங்க கும்பாபிஷேகம் பண்ணிட்டு போனாங்க இவங்களை நாங்கள் பார்த்ததில்ல படத்தில் பார்க்கறது தான் படத்தில் பார்க்கறது தான் சரிம்மா ஒவ்வொரு ஊருக்கு வரணும்னுலாம் ஆசைப்படுறீங்களா அவரு அவரா வந்தா தேவலாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கலாம் கண்டுக்கலாம் சொந்தம் சொல்லலாம் எப்படி தெரியுங்க அப்புறம் வந்தா தானே தெரியும் எங்களை தேடி கூட அவங்க வரலாம் நாங்க போக முடியுமா அப்ப கடைசியா பாருங்க அவங்களுக்கு சித்தப்பா தான் இருக்கிறாங்க அவங்களே கேட்டுங்க சித்தப்பா முத்துராமன் முத்துராமன் அவருக்கு வந்து பங்காளி முறையில் உறவினர் அவரு முத்துராமனுக்கெல்லாம் அவங்க சித்தப்பா நீங்கள் என்ன முறையில் அவருக்கு பங்காளி முறைனா எப்படி பங்காளி ஆடுங்க முத்துராமனுக்கு முத்துராமனுக்குன்னா இங்கே அவங்க அம்மா பிறந்தது இங்கே அப்பா பிறந்தது கிட்ட வச்சுங்க மைக்கா அதில் அவங்க அம்மா பிறந்தது இங்கே தானே முத்துராமன் அம்மா பிறந்தது இந்த ஊர் தானா அது இதில் வேறு நாட்டில் பிறந்தது அவங்க முத்துராமன் அம்மா முத்துராமன் மனைவியை கேட்கல முத்துராமனோட அம்மாவை கேட்குறேன் முத்துராமன் அம்மா தான் அவங்களும் வெளியூரா சரி
வாக்கப்பட்டது வந்து அவங்க அப்பாவுக்கு அடுத்த ஊர்லேருந்து வாக்கப்பட்டது பிற்பாடு அவருக்காட்டி அவங்க எல்லாம் பிறந்தாரு. அவங்க கொஞ்ச நாள் இங்கே இருந்தாங்க, இருந்துட்டு அப்புறம் மெட்ராஸ் போயிட்டாங்க. அப்போ வந்து முத்துராமனோட அப்பா இருக்காரு, அவரே வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கல, வெளியில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. வெளியெல்லாம் பண்ணியிருக்கு. முத்துராமனும் அது மாதிரி வெளில பண்ணிக்கிட்டாரு, கார்த்தியும் வெளில பண்ணிட்டாரு, கௌதம் கார்த்தியும் வெளில பண்ணிட்டாரு. யாருமே வந்து இங்கே பண்ணிக்கல. அவங்கெல்லாம் வெளியில் பண்ணிக்கிட்டாங்க. முத்துராமன் இது கார்த்தி ஒருத்தவங்களை தான் இங்கே கட்டி கொடுத்தாரு. கார்த்தி முத்துராமன் கூட பிறந்த ஒரே ஒருத்தவங்களை மட்டும் உள்ளூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. அதனால அதை டச்சு விடாமல் இருக்கு. இது கூட இறந்து அந்த அம்மா இறந்துட்டாங்களா? எவ்வளோ நாளாவது? சொல்லுங்க. அவங்களுடைய சித்தப்பாவை பார்த்தாச்சு, திருவள்ளுங்கிறவங்களாம். அவங்களுக்கு அக்கா வீடு இருக்கு. அவங்க அக்கா பையன் இருக்காங்க வந்து பொண்ணுசாமின்னு, இன்னொரு அக்கா பையன் ராசப்பான்னு இருக்கிறாங்க. அக்கா பேரு முத்தம்மாள், ஒரு அக்கா பேரு. இது யார் வீடு? இது வந்து அவங்களுக்கு அண்ணன் வீடு, கார்த்திகிக்கு. கார்த்திக்கு அண்ணன் மரம், அண்ணன் வீடு. இந்த அவங்களுடைய அண்ணன் மருமகள் இருக்காங்க, இந்த பேசுங்க வாங்க. மருமகள் மரம் வேணும். இவங்க அவங்க பேர் வந்து அவங்க குழந்தனார் வேணும். குழந்தனார் வேணும். கார்த்தி பையன் தான் குழந்தனார். கார்த்திக்கு வந்து உனக்கு மாமனார் வேணும். மாமனார் மரம் வேணும். தெரியுமா உங்களுக்கு இங்கே கல்யாணம் பண்ணி வரதுக்கு முன்னாடியே? நான் இந்த ஊர்ல தான் பிறந்தேன். இந்த ஊர்ல பிறந்தவங்க இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஆமா. ஆனால் இந்த ஊர் தான் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இங்கே இந்த அந்த இடம் தான் அவங்க இடம்னு தெரியும். ஆனால் அவங்க எல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்ததுலேருந்து எங்களுக்கு வந்து இங்கே வந்ததில்லை, அவங்க போனதில்லை. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்தாங்க அப்படின்னு ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தப்பு பண்ணிட்டாரு தெரில, நாங்களாம் கேட்டால் சொல்ல மாட்டாங்க. மோதிர மேட்ரு தானே? ஆமாம். சொல்லுங்க, ஊருக்காரங்க சொல்லிட்டாங்க. அதான் அந்த மோதிரத்தை வந்து அந்த இதில் கலசத்தில் போட்டு சார் வந்து அந்த அவங்க வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. திருப்பி கலசத்தில் போட்ட மோதிரம் கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சா என்னமோ அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது ஊருக்காரங்க சும்மா சொல்றது, மோதத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க, உண்மையான்னு தெரியாது. ஆனா எடுத்துட்டாங்க, அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்றாங்க சார். அந்த கலசத்துல கிளட்டி போட்டுட்டு எடுத்துக்கிட்டாங்களாம். அப்ப அப்பயே கையோட எடுத்துக்கிட்டாரு. ஒரு சாஸ்திரத்துக்கு கிளட்டி போட்டுட்டு எடுத்து சாஸ்திரத்துக்கு போட்டுட்டு திருப்பி எடுத்துட்டு போயிட்டாரு. அவங்களுக்கு தெரியல. அவங்கெல்லாம் இங்கே எல்லாம் கிராமத்தில் எல்லாம் அவங்களாம் டவுன்லேயே இருந்ததுனால அந்த வழக்கம் அவங்களுக்கு தெரியலை. இது மாதிரி செய்யக்கூடாது தப்பு அப்படிங்கிறத வந்து அவருக்கு தெரியலை. அவ்வளவுதான், அவ்வளவுதான ஒழிஞ்சு அப்புறம் ஒன்றும் இல்லை. சரி சரி. எங்க மாமனார்லாம் இருக்காங்க, எங்க மாமனார்லாம் ஊர்ல, அவங்க வந்து ஒரநாட்டுல கடை இருக்காங்க. நாங்க மட்டும் இங்க இருக்கோம். ஏன்னா பெரிய ஆள் ஒய்ஃப், அதனால நான் இங்க இருக்கேன். அவங்க எல்லாம் தஞ்சாவூர்ல இருக்காங்க. இப்ப மறு கும்பாபிஷேகம் வைக்க போறாங்களா அவங்க கோயில்ல? அதுக்கு கார்த்தி வரணும்னு விரும்புறீங்களா நீங்க? பங்காளி நடிக்கிறாரு இந்த கடல் படத்துல அறிமுகமானார்ல யாரு? கௌதம் கார்த்தி. கார்த்திகோட பையன். அது வந்து சொல்லுவான் பெருமையா, எங்க பங்காளி எல்லாம் நடிக்கிறாரு, நாங்களும் ஒரு நாளைக்கு போய் தான் பாப்போம் அப்படின்னு. எங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா நாங்களும் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவானுங்க பசங்க எல்லாம். இந்த எங்க பங்காளி வீட்டு பசங்களாம், ஏன் உங்க பங்காளி தான் நடிப்பாங்களா, எங்க பங்காளி எல்லாம் நடிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்பானுவான். அது ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு. கௌதம் கார்த்திக்கு வர்ற, கௌதம் கார்த்திக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா இதுதான் ஒரு ஊருன்னு? அது எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? கார்த்திகே தெரியலன்னு சொல்றாங்க. சரியா, கௌதம் கார்த்திகெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. ஆனா அவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு தான் தெரியும். இந்த ஊர்ல இருந்து தானே அவங்க போனாங்க. அதனால மேக்சிமம் கார்த்திக் சாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சொல்லியிருப்பாங்கல்ல சார், சின்ன பிள்ளைங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கலையா, இது வந்து நம்ம பூர்வீகம், இல்லை இவங்க வந்து அப்போ உள்ள தாத்தா பாட்டிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பிஸியா இருக்கிறதுனால அதை வந்து கேர் பண்ண மாட்டாங்க அவ்வளவுதான். கொஞ்சம் அப்புறம் சொல்லாம இருக்க மாட்டாங்க அவங்க அப்பா, கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. இப்போ எல்லாம் அதாவது பூர்வீக ஊரில் குலதெய்வத்தை வந்து பார்க்கணும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பல பேர் நடிகர்கள் அவங்க பூர்வீக ஊரில் உள்ள குலதெய்வத்துக்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. இவர் அவர் குலதெய்வன்றது இங்கே எது?
எங்களுக்கு வந்து குலதெய்வம், எங்களுக்கு ஓந்திரியருக்கு வந்து குலதெய்வம்ங்கிறது பட்டமன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வந்திருக்காங்க வர்றாரா? குலதெய்வத்தை பத்திலாம் அவர் கேர் பண்ணது கிடையாது, வந்தது இல்ல. எங்களுக்கு குலதெய்வம்ங்கிறது பட்டமன்னு நாங்க சொல்லுவோம். ஊருக்கு எல்லாருக்குமே வந்து மெய் சொல்லும் பெருமாள் கோயில் தான் இது பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. சாமி கும்பா அங்கதான் வந்து கும்பாபிஷேகம் நடந்ததுல அந்த கலசத்துல போட்டு எடுத்தது. அப்புறம் வந்து ஐயன்னு சொல்லுவாங்க. ஐயன் இப்ப வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்க குடும்பத்துக்கும் சேர்ந்த கோவில். ஆமாம், அவங்க வந்து முதகரை, அவங்க வந்து ஓந்திரியர். முத்துராமன் தாத்தா வந்து கும்பேஸ்வரம் பண்ணிட்டு போயிருக்காரு. பிறகு நான் எவ்வளவு சென்னையில வந்து முத்துராமன் வந்து உங்களுக்கு தாத்தா முறைங்களா? ஆமா, ஓந்திரியர். அவங்க மாமா கார்த்தி மாமா வந்து ஓந்திரியர். எத்தனை முறை நான் வந்து சென்னையில இருக்கும்போது சிஎம்க்கு ஐயாவுக்கு வந்து தளபதி ஐயா சிஎம்க்கு ஐயா வந்து நான் வந்து பாதுகாப்பா இருந்து டியூட்டி பார்த்தேன் நான். எந்த ஆண்டுலண்ணா? இப்போ ஒரு மூணு வருஷமா இப்ப இருக்கீங்களா? இப்படி சொன்னாதான் அவங்க வந்து வருவாங்க. அவங்க பூர்வ வந்து வெள்ளச்சாமி மாமா ஓந்திரியர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, கொக்காடு மேலையில வந்து ஓந்திரியர். இவர் அவங்க வர்க்கங்க தான் அவங்க. அதனால இவங்க வந்து பஞ்சாயத்துக்காரங்க போய் தகவல் கொடுத்து அவரை வந்து வரவழைச்சா வருவார். அவர் கண்டிப்பா வருவார். நல்ல பேர் இவருக்கு, ஓந்திரியர் நல்ல பேர் இவருக்கு, நல்ல நடிகர் அவரு. அவரோட பையன் அந்த மாதிரி நடிகர் தான். நல்ல நல்ல பேர் அவருக்கு, ஓந்திரியர் அவரு. இப்ப இவர் இங்க ஒரு தடவை நினைச்சு வந்திருக்காரா ஊருக்கு? ஒரு தடவை கூட சொந்த ஊருக்கு வந்ததே கிடையாது. மதுரையில தான் இருப்பாரு அவரு. அதே வந்து மதுரையில இருப்பாப்ல. யாரு? கார்த்திக் மாமா. மதுரையில யார் இருக்காரு? மதுரைக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அவரு அவர் வந்து ஒரு கட்சி சம்பந்தமா இருந்தாப்ல. அவரு அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பிச்சாரு, அதனால அவர் மதுரையிலேயே இருப்பாப்ல. இவருக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம், அவர் வர்றதுக்கான தகவல் போய் சேரப்பட்டது அவர்கிட்ட. தகவல் அடுத்த இத்தனை இடத்துல சொல்லி சொல்லி பார்த்தேன் நான். ஊருக்கு வாங்க அம்மா ஓந்திரியர், நீங்கள் தாத்தா வந்து முத்துராமன் தாத்தா வந்து கும்பேசத்துக்கு வந்து பண்ணிட்டு போனவர் தான். அது பிறகு இந்த ஊருக்கு நீங்கள் யாருமே வரமாட்டேங்கிறீங்க, மக்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க, ஊர் மக்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். நீங்கள் நேரடியாக பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க, பார்த்து பேசியிருக்கேன். அப்போ என்ன சொன்னார்? அப்போ நான் வர்றப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் தகவல் வந்து பஞ்சாயத்துக்காரங்க போய் சொல்லணும். இங்கேருந்து மெனக்கெட்டு இந்த நம்ம கிராமத்து பஞ்சாயத்துக்காரங்க போய் சொல்லி ஒரு பத்திரிக்கை எடுத்து அடிச்சு வந்து ஐயங்கொழுப்பு கட்டுறாங்க. இப்போ இவங்க போய் சொன்னாங்கன்னா அவரும் உதவி செய்வாப்பில், பணம் காசெல்லாம் உதவி செய்வாப்பில். என்ன பலது அங்கேருந்து நடிகிட்டு பணம் காசெல்லாம் கிடைக்கும். இது வந்து பஞ்சாயத்துக்காரங்க போய் அங்கே போகணாங்க. போய் தகவல் சொன்னால் ஊருக்காரங்க பஞ்சாயத்துக்காரங்களும் போகணும், போனால் கிடைக்கும். ஆனா அவங்களுக்கு இங்க ஊர் இருக்குன்றதே அவங்களுக்கு மறந்து போச்சு. சரியா, இது பார்த்தாங்கன்னா ஒருவேளை ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாரு கார்த்திக்கு, நான் மதுரை சேர்ந்தேன், மதுரையை சேர்ந்தேன்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப டிவியில பார்த்து என்ன என்னடா ஒக்குனா தான் மதுரையை பத்தி சொல்றாரு அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டேன், பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஊருக்கு நடந்தான். எதனால அவர் மதுரைனாரு அன்னைக்கு? அது அவருக்கு தெரியாதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. இந்த கோயில் தான் நடிகர் முத்துராமன் கோயில், கும்பாபிஷேகம் செய்த சிவன் கோயில். கும்பாபிஷேகம் செய்த கோயில் அவரே கட்டி பண்ணதா? இல்ல இல்ல, ஊர் கட்டினா உங்களை கும்பாபிஷேகத்துக்கு அழைச்சது. அவரு அவரு ஒரு வரிதாரரா? வரிதாரர் தான். இந்த ஊரின் ஒரு மொதகரக்காரங்க ஓந்திரிய, அவங்க கட்டி கும்பாபிஷேகம் பண்ண கோயில் இந்த கோயில் தான்.
அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நடந்திருக்குதா? அதுக்கு பிறகு ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்ன மறு கும்பாபிஷேகம் நடந்துட்டு அவர் வந்து பண்ணதுக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்ததுதான். சரிண்ணா இந்த கோயில் தான். இது என்ன கோவில் இது? இதுக்கு பேர் சிவன் கோயில், ஒக்கநாடு மேலையூர். ஒக்கநாடு மேலையூர் சிவன் கோவில். சிவன் கோயில் எதனால கார்த்திகைக்கு சொந்த ஊர்னு தெரியாம போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க அம்மா முத்துராமனுக்கு தெரியும், முத்துராமன் சம்சாரத்துக்கும் தெரியும். ஆனா முத்துராமன் சம்சாரம் வந்து நம்ம ஊர்ல இருந்து போறவங்கள பார்க்க விட மாட்டாங்க. ரெண்டாவதுக்கு அந்த அம்மா கார்த்திகைக்கு அதை சொல்லியிருந்தாங்க, இங்க ஊர் பாசம் வருங்கிறதுக்காக வேண்டி அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் கார்த்திகோ முத்துராமனுக்கு ஊர் பாசம் எல்லாமே இல்லை. ஆனால் கார்த்திகைக்கு ஊர் தெரியாது, முத்துராமனுக்கு ஊரெல்லாம் தெரியும், பேரெல்லாம் தெரியும், எல்லாரும் தெரியும். ஆனால் அவங்களோட படித்தவங்க தெரிஞ்சுட்டு எல்லாம் செத்து போயிட்டாப்புல. என் மாமனார் கூட அவரோட படித்தவர் தான். இவர் பார்க்க போய் நம்ம பார்க்க முடியலை, பார்க்காம வந்துட்டாங்க. அந்த ஊர் கார்த்திகோட அம்மா மலையாளத்துக்காரவங்க. மலையாளத்துக்காரவங்க இந்த கட்சி அண்ணன் தம்பி துறையும் முத்துராமன் கட்டிக்கிட்டாங்க. அதனால நம்ம ஜனங்களுல யாரையும் பார்க்க விடுறது இல்லை. நடிகர் கார்த்திகைக்கே தெரியல அப்படின்றப்ப கார்த்திக் பையன் கௌதம் கார்த்திகெல்லாம் சுத்தமாக தெரியறதுக்கு வேலையே இல்லை. காரணம் என்னன்னாக்க, கார்த்திகே தெரியலைங்கிறப்ப இவருக்கு கௌதம் கார்த்திகைக்கு தெரியறதுக்கு வேலை இல்லை. காரணம் என்னன்னாக்க, அவங்க படிப்படியே சொல்லி வந்தானே, உங்கள் அப்பா பிறந்தீங்க, உங்கள் ஊர் இது என்ன ஏதுன்னு உங்க சொன்னால் தானே தெரியும். அந்த அம்மா இருக்காங்களா இறந்துட்டாங்களான்னு தெரியலை. ஆனால் தாத்தா பிறந்த ஊர் தான் சொந்த ஊர்னு சொல்லுவாங்க. தாத்தா பிறந்த ஊர் தான் இங்கே கௌதம் கார்த்திகா போய் தான். கௌதம் கார்த்திகும் சொந்த ஊர். ஆமாம், கௌதம் கார்த்திகும் சொந்த ஊர் தான், கார்த்திகும் சொந்த ஊர் தான், முத்துராமனுக்கும் சொந்த, அப்பா நாராயண மந்திரி இருக்கும் சொந்த ஊர் இதுதான். சரிங்க, எல்லாருமே அவங்க பங்காளிங்க இருக்கவங்கலாம் எல்லாம் பங்காளிங்க தான். ஒரு முறை ஏன் பங்காளி? இது என்ன பில்டிங் இது? இப்போ நீங்கள் உட்காந்து சாவடின்றது ஊருக்கு பொது இடமா? அது பொது இடம். அம்மங்கல் சாவடி, முத்துராமனுக்கு பங்குள்ள சாவடி தான். இதுலேயே அவருக்கு பங்கு இருக்கு. எல்லாம் ஊருக்காரங்களாம் இங்கே தான் ஃப்ரீ டைம்ல ரெஸ்டாக இருப்பீங்க வந்து. இதே நாட்டோட நிலம் கொஞ்சம் குழு குழுப்பாக இருக்கு. ஊர் பஞ்சாயத்து எல்லாம் இங்கே தான் நடக்குங்களா? சரி சரிங்க, போய் என்னங்க கார்த்திகிட்ட ஞாபகப்படுத்துங்க, ஏதாவது இல்லை அவருக்கு டொனேஷன் பண்ணதுக்கு அவர் என்ன பிரத்தியாரா? அவருக்கு தான் வரிகாரன்னு சொல்றீங்க. அவர் பார்த்தாருன்னா கண்டிப்பா வரி எதுவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது.